ஓயரன் தன்னை புகழ்வார் பெறுவரே. நாயகனான் மூடி செய்ததுவே நல்கு மாயகஞ்சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே. போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயக நான்முடி செய்ததுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே. வாழ்க வளமுடன். மிக அருமையான பாடல் ஆச்சுங்களா. இது வந்து நான் வரி வரியாக படிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது ஆச்சுங்களா. ஏன் தன்னுடைய சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் இந்த ஆடு மாடுகளைப் போல வாழாமல் போய் அரண் தன்னை இந்த உலகத்தில் வாழாமல் இதில் இருக்கிற இன்ப துன்பங்களுக்குள் வளர்ந்துட்டு இல்லாமல் எல்லாவற்றையும் அறுக்கும் அரண் ஈசன் எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்று மேலேயும் பற்றினை விட்டுட்டு இறைவனை போய் பக்தி செஞ்சு புகழ்ந்து கோயில் கோயிலாக அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த யோகிகள் என்னத்தை தான் பெறறாங்க அப்படிதான். வெட்டியா பக்தியோடு வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க. என்ன என்ன கிடைச்சிருப்போகுது, கோயில் கோயிலா தெரிஞ்ச என்ன கிடைச்சிருப்போகுது, பக்தியோடு இருந்தா என்ன கிடைச்சிருப்போகுது, இறைவனை அந்த இறைவனை போற்றி புகழ்ந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா என்ன கிடைச்சிருப்போகுது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து யோகம் பண்ண என்ன கிடைச்சிருப்போகுது, தவம் பண்ண என்ன கிடைச்சிருப்போகுது, இந்த உலகத்துல இருக்கிற இத்தனை விஷயங்களை கவனிக்காம, வேலையை கவனிக்காம, தொழிலை கவனிக்காம, குடும்பத்தை கவனிக்காம இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தா என்னதான் கிடைக்குது. இது நார்மலா எல்லாரும் கேட்கற கேள்வி தானே. அதுக்கு திருமூலர் அழகா பதில் சொல்றாரு பாருங்க. போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது என்ன, அடுத்த வரியில நாயக நான் முடி செய்து வே நல்கும் ஆச்சுங்களா. நம்முடைய மனசு கொதிச்சுட்டே இருக்கு. நாயகம் எப்படி இருக்கு, நாயை வந்து நீங்க அவுத்துட்டீங்கன்னா அது எங்க நிக்குதுன்னே தெரியும். அதாவது நாய்க்கு ஒரு வேலை இல்லை, ஆனா பயங்கர பிசி. அது அந்த மாதிரி மனசு வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எதையாவது ஒன்றில் உழன்று 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 இந்த உலக வாழ்க்கையில் உழப்பிட்டு இருக்கு. பிறவி நோக்கம் அறியாம ஆச்சுங்களா. இறைவனை ஒன்றி பக்தி செய்யாது இருப்பவர்கள் நிலை இந்த மாதிரி இருக்கு. நாயகனாக மனது வந்து அமைதியற்று இருக்கு. நாயகனை நான் முடி செய்து ஆச்சுங்களா வே நல்கும். அப்போது இறைவனை பக்தி செஞ்சு இறைவனை போற்றி புகழ்ந்து பாடல்கள் பாடி மந்திரங்கள் சொல்லி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த மனம் கொதிச்சு கொண்டு இந்த அஞ்சு சக்கரங்களுக்குள்ளாகவே உழண்டுட்டுருக்கிற நிலை மாறி முடி செய்யும் அப்படின்னு என்னங்க. நாள் செல்ல 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 மேலை ஒழுக்கத்தில் நிலச்சி இறைவனை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிற்றின்பத்தில் வேலை இல்லையே. அப்போது ஒழுக்க நிலையில் சில வருடம் பல வருடம் வாழ வாழ என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உயிராற்றல் மேலே வந்து முடி செய்வான். இறைவன் வந்து ஆக்னே துரிய மனோன்மணிய சக்கரங்களுக்கு மேலை துவாரங்களுக்கு வருவான். நாயகனாக இருக்கிற அந்த மனசு ஒடுங்கி நார்மலாகி ஆற்றல் விரயம் குறைய பெற்று நாயகன் முடி செய்தது வே நல்கும் ஆச்சுங்களா. நம்முடைய உயிராற்றல் மேலே வர்ற பக்குவம் கிடைக்கும் ஆச்சுங்களா. அடுத்து அந்த மாதிரி இருக்கும் மனிதர்கள் மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும், இந்த மாயையான இந்த உலகத்துக்குள்ள சூழ்ந்து இல்லை மக்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டே இருந்தாலுமே இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிறோம் வேற வழியில், ஆனால் மனதளவில் ஆயினும் அட்லீஸ்ட் இறைவனோடு பக்தியோடு பாடல்கள் மந்திரங்கள் ஏன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படி ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, மனசு பக்குவம் அடைஞ்சு, மனசு நாய் போல் ஓடாமல் ஒரு பக்குவம் அடைஞ்சு உயிராற்றல் விரயமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது அது முடிச்ச இது ஆற்றல் மேலே வரும் ஆச்சுங்களா. அப்போது அதுதான் சொல்கிறாரு, மாயகம் சூழ்ந்து வரவல்ல ராகினம், இந்த உலகம் என்ற மாயையில் உழன்று கொண்டு வர்றவங்களாக இருந்தால் கூட வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானி ஆச்சுங்களா. அடுத்த வரியில் பாருங்களேன், இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இருந்தாலுமே போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது அந்த இறைவனை நோக்கி சென்று மனதளவிலாயின் பக்தியோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்க என்ன கிடைக்குதுன்னா, வேயன தோழி தோழிக்கு வேந்து ஒன்றும் தானி. இப்போது நம்முடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை அப்படின்னு சொல்கிறது ஆச்சுங்களா, நமக்குடைய நம்முடைய தோழியாக இருப்பது, நமக்கு துணையாக இருப்பது, தோளுக்கு தோளோடு சேர்த்து துணையாக இருப்பது ஆண் துணை தோழன், பெண் துணை தோழி அப்படிமா, தோழி ழகரம் வரும். அது அது வந்து பாடல்கள் எழுதும்போது சித்தர்கள்
பாடல் இந்த ஓலைச்சுவடியிலேருந்து இதில் மாறும்போது இதில் லகர லகரங்கள் கொஞ்சம் மாறி வரும் ஆச்சுங்களா. அப்போது வே என தோழி, தோல் நமக்கு தோழியாக இருப்பது நம்முடைய வாழை ஆச்சுங்களா. அப்போது நம்முடைய உயிர், நம்முடைய உடலுக்குள்ளாக இருக்கும் உயிர் வந்து வே என தோழிக்கு வேந்து ஒன்றும் தானே. எப்போ ஒன்றுதுங்களாமா, முதல் விஷயம் போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது ஆச்சுங்களா. மன அமைதி கிடச்சி ஆற்றல் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு ஆற்றல் படிப்படியாக மேலே வந்து மேலே வந்து சேர்ந்து ஒரு பிறவி முக்தி, இந்த பிறவி நோக்கத்தை அடைவதற்கு உதவும் ஆச்சுங்களா. ஒரு பக்கம் உலக மாயையிலேயே வாழ்ந்துட்டு வந்தாலுமே பக்தியோடு ஒழுக்கத்தோடு இறை இறைநிலை பாதையை தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பிறவியின் நோக்கம் இயல்பாகவே ஈடேறி வரும் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் வரைங்க. அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ நம்ம இறை பக்தியோடு போகிறது யோகம் பண்ணுறது எதுவுமே வேஸ்ட் இல்லை. எல்லாமே நம்ம பிறவி நோக்கத்தை நோக்கி நம்ம அழைத்துட்டு போகிறதானே தெல்ல தெளிவாக நாலு வரையில் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. படிக்கிற மறுபடியும் போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயக நான் முடி செய்ததுவே நல்கும். நாயக நான் முடி செய்ததுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லராகினும் வே என தோழிக்கு வேந்தொன்றும் தானே. வாழ்க வளமுடன். போயரன் தன்னை புகழ்வார் பெறுவரே நாயகனான் மூடி செய்ததுவே நல்கு மாயகம் சூழ்ந்து வரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே.